ஹாய் எவ்வளோவான் ஸோ இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் அதாவது வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ வர வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் நடைபெற நிலையில வந்து அவர் வெளியிட்டிருக்க அந்த வெள்ளை அறிக்கை மேல வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த வெள்ளை அறிக்கையில வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இவர் ப்ரொ ப்ரொவைட் பண்ண அந்த பிபிடியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மார்னிங் அவர் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஓவர் பிளான்ஸாக பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அவர் வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது வந்து வெளியிட காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ தேர்தல் அறிக்கையில வந்து ஒரு முக்கியமான அறிக்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்களோட ஆட்சி முறை வந்து வெளிப்படை தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம சீஃப் மினிஸ்டர் அதாவது மு ஸ்டாலின் வந்து சொன்னது நாங்க வந்து அதை பின்பற்றணுன்ற நோக்கில தான் வந்து தாக்கலுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இந்த வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுறோம் இதுதான் எங்களோட முக்கியத்துவம் அப்படின்றத மாதிரி வந்து பள்ளி ராஜன் வந்து அவங்க ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து இதுல ஒரு முக்கியமான மூணு கட்டங்கள் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இதுல முதல் கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கடன் நிதி தொகை வந்து இப்போ எவ்வளோ கையிருப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து வருமான மாற்றம் எவ்வளோ தூரம் வந்து மாறுபட்டிருக்கு நம்ம நாட்டில் கடந்த பதினைந்து வருடத்துல வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த தகவலில் வந்து வெளியிட உள்ளேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செலவு மாற்றம் செலவுகளில் வந்து எந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ராஜன் சொல்லியிருக்காங்க ஸோ அதோட சேர்த்து என்ன அப்படின்னா ஸோ நம்மளோட முக்கியமான தொழில்கள் ஆதாரமான தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா அதாவது வந்து இபி ஆகட்டும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் ஆகட்டும் ஸோ அந்த மாதிரி இருக்க தொழில் மாற்றங்கள் எப்படி வந்து நிகழ்ந்துருக்கு இப்போ தற்போது நிலை என்ன அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் வந்து இந்த அறிக்கையில் வந்து முன் வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த முதல் இருக்கிற அந்த பகுதி ஸோ இரண்டாவது பகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டின் தற்போது வளர்ச்சி வந்து எதன் அடிப்படையில இருக்கு வளர்ச்சி நிலைமை வந்து தற்போது எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு இன்மைனால வந்து நம்மளோட இந்த தொழில் வளர்ச்சிகள்லாம் வந்து எவ்வாறு வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மனிதனோட தலா வருமானம் அப்படின்றது வந்து எதன் அடிப்படையில இருக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த அறிக்கையில வந்து குறிப்பிட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நிகழ்ந்ததுக்கு வந்து என்ன காரணங்கள் எதனால நிகழ்ந்தது அப்படின்ற அந்த கன்க்ளூஷனும் வந்து இந்த அறிக்கையில வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கன்க்ளூஷன் மூலமா வந்து அதுக்குண்டான சொல்யூஷன் நம்ம வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அறிக்கையில வந்து நாங்கள் வந்து வெளியிட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஸ்பீச்சை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஸோ இதுதான் வந்து அவர் அறிக்கை அந்த அறிக்கை இந்த வெள்ளை அறிக்கையோட ஒரு சின்ன வந்து குறிப்பேடு ஓகேங்களா சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இது இதுவரைக்கும் இருந்த வருவாய் வந்து எந்த மாதிரி வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு இந்த பதினைந்து வருடங்கள்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ கடைசி அஞ்சு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூணாவது வருடம் பாத்தீங்க அப்படின்னா சோ நம்மளோட ரெவென்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு ஸோ எப்படி இருந்திருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த கிராஃபில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஐந்து வருடத்துல வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வந்து வருவாய் பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமான அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்கடன் அப்படின்றது மூணு லட்சம் கோடி ஓகேங்களா ஸோ இதுல தான் வந்து வருவாய் பற்றாக்குறை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி நிலைமையில வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த அறிக்கையில் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிச்சு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்து இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த எட்டு வருடத்தின் உண்டான வருவாய் பற்றாக்குறை எந்த எந்த நிலையில் இருக்கு அப்படின்றத தான் வந்து இந்த கிராஃப்ல வந்து சொல்லியிருந்தாங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடமும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத் இருபதாவது வருடமும் அதோட வருமான வரி எவ்வளோ எப்படி எந்த மாதிரி சதவீதத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் அதே மாதிரி மூணு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதத்தில் வந்து அதோட நிதி நிலைமை இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து அதோட டிஃப்லீஷன் சார்ட் ஓகேங்களா ஸோ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டுல இருந்து இப்ப தற்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது ஆண்டு வரைக்கும் வந்து எவ்வளவு பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இந்த கிராஃப் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த பற்றாக்குறை மொத்த வருமான பற்றாக்குறை ஓவராலாக வந்து எவ்வளோ நமக்கு கடன் தொகை இருக்கு அப்படின்றதையும் வந்து நிர்ணயிக்கிற விதமாக வந்து நமக்கு வந்து இந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து ஓவரால் டெபிட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்தி நூற்றி எண்பது கோடி சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து நமக்கு புரிகிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு லட்சம் வந்து கடை இருக்கு ஒரு குடும்பத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மொத்தமா வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு ஸோ அவங்களோட வந்து அஹ் ஏற்றத்தாழ்வு விகிதம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த கருப்பா இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா மாநிலத்தை குறிப்பிட வேண்டியது அதே மாதிரி இந்த நீல நிறம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் அதே மாதிரி சிகப்பு அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாடு மாநிலம் ஸோ இது ரெண்டாயிரத்தி மூணு பதினாலு ரெண்டாயிரத்தி மூணு நாலு அஞ்சு ஆறுலலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பற்றாக்குறை விகிதம் வந்து புரிஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்கு ஆனா தற்போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு வந்து நம்ம மற்ற மாநிலத்தை வளர்ந்த மாநிலத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்குற வருதத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டுல இருந்தே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு சோ தான் வந்து ஒரு குடும்பத்தோட தலா கலா கடன் வருமானம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் சோ இதுதான் வந்து இந்த அறிக்கையில வந்து முக்கியமான விஷயம் சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கடன் எவ்வளவு பெறும் நம்ம நாடு வந்து எவ்வளவு கடன் வாங்குது அப்படின்றதெல்லாம் அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்கற அந்த தன்மை வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவர் அவரோட அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்காரு சோ அததான் வந்து நமக்கு இந்த பீரியட் ஆஃப் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல வந்து எந்த மாதிரி வந்து மிஸ்கால் டிஃப்ரீட் இருந்திருக்கு அதே மாதிரி வந்து இப்ப எத்தனை இதுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க கடந்த மூணு வருஷம் பர்டிகுலரா வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட்ல வந்து பத்து பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமா கடன் அப்படின்றது வந்து எதன் அடிப்படையில எந்த தொழில் அடிப்படையில அதிகமா வந்து ஆஹ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா அந்த வந்து சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா டான்ஜின்கோ அதாவது வந்து ஈபி மின்சார துறையிலையும் அதே மாதிரி வந்து நம்ம போக்குவரத்து துறையிலும் தான் வந்து அதிகமான கடன் வந்து ந நிலுவைத் தொகையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக நூறு சதவீதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் தொண்ணூறு சதவீதமான கடன் இருக்கிற அந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அதே மாதிரி பத்து சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் அதாவது போக்குவரத்து துறையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து இதோட இந்த டிஎஸ்எஸ்பின்னு சொல்கிற அந்த தலா நமக்கு உண்டான அந்த வருவாய் ப வருமானம் அப்படின்றது வந்து நாலு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதோட இந்த குறியீடு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடத்துல வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா எவ்வளவு வந்து நமக்கு அந்த பற்றாக்குறை வந்து இருந்திருக்கு எவ்வளவு தூரம் நமக்கு வந்து நிதி ந நடுநிலைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது இந்த வரைபடத்துலேயே தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருடம் இல்லைன்னா பன்னெண்டாவது வருடம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட அந்த ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு சோ அதுக்கப்புறம் இந்த உதய் ஸ்கீம் அப்படின்ற திட்டத்துல வந்து நம்ம லோன் டேக் ஏர் பண்றது மூலமா அதுக்கப்புறம் வந்து நம்ம தற்போது இந்த கொரோனா சுச்சுவேஷன் கோவிட் சுச்சுவேஷன்னால வந்து நிறைய அந்த மின்சாரத்துறையில் வந்து இழப்பு ஏற்பட்ட காரணமாக அதனுடைய அந்த கடன் தொகை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து ரொம்ப அதிகமா இன்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ இதுல வந்து இந்த ஆரஞ்ச் கலர் அப்படின்றது மென்ஷன் ஆறது பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் செக்டர் அதாவது போக்குவரத்து துறை அதுவும் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள்ல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான முறையில் வந்து கடன் தொகையில வந்து நிலுவையா இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து நமக்கு வந்து அதே கடந்த பத்து வருடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட் க்ரோத் எவ்வளவு வளர்ச்சிகள் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு புள்ளி நாலு சதவீதமாக வந்து வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பட்ஜெட் படி பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தோட கடன் சுமை அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்தி நூத்தி எம்பது கோடி அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க கடந்த அஞ்சு வருடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு முப்பத்தாறாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி வந்து மறைமுக கடனாக வந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருக்காங்க சோ மொத்தம் வந்து நம்ம தமிழகத்துல இருக்கிற அந்த குடும்ப விகிதம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடி பதினாறு லட்சம் குடும்பம் ஸோ ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் போன சைட்ல சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ரூபா ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு உண்டான கடன் நம்ம நாட்டில் ஒரு குடும்பத்துக்கு உண்டான கடன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா மாநில சுய வரி வருவாய் அப்படின்னா சொந்த வரி வருவாய் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நாடாகட்டும் வருவாய் வருமானம் அப்படின்றது வந்து வரி இருந்து தான் வரும் ஸோ வரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முன்ன பொருளாதாரத்தில் வந்து அதிகபட்சமாக முன்னேற்றம் அடைஞ்சவங்க கிட்ட இருந்து நம்ம வரி அப்படின்ற பணத்தை வாங்கி சாமானிய மக்களுக்கு வந்து அதை வந்து நமக்கு ஒரு ஒரு திட்டமாகவோ இல்லை வந்து அவங்களுக்கு உதவும் வகையில் வேறு ஏதாவது வந்து ஒரு திட்டமாக நம்ம வந்து கொடுக்க வேண்டியது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரி அப்படின்றது ஸோ நம்ம பழனிவீல்ராஜன் சொன்ன அறிக்கையில் வந்து முக்கியமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரி அப்படின்றது வந்து நேர்முக வரி அதாவது கமர்ஷியல் டாக்ஸ் ஆகட்டும் இல்லை இன்கம் டாக்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்து தற்போது வந்து புறஞ்சிருக்கிற நிலமையில இருக்குது வறு வருவாய் வரி மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த வருவாய் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு அதனால என்னாச்சு அப்படின்னா மறைமுக வரி அப்படின்னு சொல்கிற அந்த டீசல் ஆகட்டும் இல்லை பெட்ரோல் விலை ஆகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட அந்த சதவீதம் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்போ வந்து சாமானியன் கிட்ட இருந்து வாங்கி தான் வந்து நம்ம சாமானியனுக்கு நம்ம திருப்பி திட்டமா வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பொருளாதார அடிப்படையில் அதிகபட்சமாக இருக்கிறவ மட்டும் இருந்தால் நம்ம வாங்கி வந்து அதை வந்து நம்ம சாமானிய மக்களுக்கு கொடுக்கல வருவாய் வந்து வர வருமாய் குறைஞ்சிச்சு இருக்கிற அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து முதலீடு செய்யவும் முடியாது எந்த திட்டத்துக்கும் வந்து அதை செயல்படுத்தவும் முடியாது அப்படின்ற தான் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து நம்ம தமிழகம் இருந்தது அப்படின்றத வந்து ரொம்ப வந்து முக்கிய குறிப்பாக வந்து இந்த அறிக்கையில் வந்து அவர் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கமர்ஷியல் டேக்ஸ் இந்த கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டேக்ஸஸ் அப்படின்றது வந்து நம்ம வாகன வரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாகன வரின்றது வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வருடத்திற்கு அப்புறம் இப்போ வரைக்கும் வந்து எந்தவித மாற்றமும் வந்து அதில் அடையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் கமர்ஷியல் வரி ஆகட்டும் ஸோ எந்த வரியுமே வந்து அதோட சதவீதம் வந்து அளவு வந்து கூடப்படவில்லை அதிகரிக்கப்படலை அப்படின்றத வந்து முக்கியமான அந்த வருவாய் பாதிக்கப்பட்டதுக்கு காரணமாக வந்து இந்த வெள்ளை அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ஏதாவது ஒரு துறையிலையோ இல்லை ஏதாவது ஒரு வரியோ வந்து நமக்கு அதிகப்படுத்தினா மட்டும்தான் பொருளாதார அடிப்படையில் அதிகமா இருக்கிறவங்ககிட்ட இருந்து அந்த வருவாயை நம்ம வாங்கி சாமானிய மக்களுக்கு கொடுக்க முடியும் ஆனா வந்து பதினாலு வருடமா வாகன வரி அப்படின்றத வந்து கூட்டப்படவே இல்லை அதே மாதிரி வந்து ஆஹ் மின்துறையில வந்து அதோட பணம் இருக்குல்ல அந்த பணத்தோட தொகையை வந்து அதிகப்படுத்தலை அப்படின்றத வந்து முக்கிய ஒரு டிராபேக்கா வந்து இந்த வெள்ளை அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாப்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்தில் குறைவாக தான் இருக்குது ரெண்டாயிரம் நாலு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி வருமானம் அப்படின்றத தான் வந்து இது மெயினா சொல்லுவாங்க இந்த உற்பத்தி வருமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தெட்டு இந்த கடந்த வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருடத்துல இருக்கிற அந்த குறிப்பீடு வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் நம்ம வந்து பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த குறிப்பீடுல இருந்து குறு குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் சரிவுனால ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி சரிவு அப்படின்றதுனால ஏற்படும் ஸோ இந்த உற்பத்தி சரிவு அப்படின்றது வந்து இந்த உற்பத்தி வரி இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் ஸோ இந்த வரியை வந்து நம்ம கூட்டலை அப்படின்னா ஸோ சாமானிய மக்கள் என்னைக்குமே வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பொருளாதார அடிப்படையில் இருக்கிறவங்க வந்து என்னைக்குமே வந்து மேம்பட்டவங்கள் மேம்பட்டவங்களாவே இருப்பாங்க அப்படின்றதான் வந்து ரொம்ப முக்கியமான கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறது இந்த அறிக்கை அறிக்கையின்படி சோ அடுத்து வந்து நம்ம சொல்ற மாதிரி வந்து இந்த வரி அப்படின்றது வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து எந்த நிலை அடிப்படையில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சொன்ன மாதிரி வந்து பதினைந்து வருடமா வந்து இந்த வாகன வரி அப்படின்றது வந்து உயர்த்தப்படவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மற்ற நாடுகளை வந்து கம்பேர் பண்றப்ப இந்த மின்சாரத்துறை வரி அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதையும் வந்து இந்த அறிக்கையின்படி வந்து சொல்லிருக்காங்க ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் அதே மாதிரி நமக்கு வருவாய் ஈட்டக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துறைகள்ல இருந்து தான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி வரி ஆகட்டும் இல்லைன்னா நேர்முக வரி இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி நம்ம ஃபியூயல் அதாவது பெட்ரோல் டீசலுக்கு உண்டான வரிகள் அதே மாதிரி பீர் அந்த மாதிரி வந்து ஆல்கஹாலிக் அந்த ரிலேட்டடான டாக்ஸஸ் அதே மாதிரி வேட் அண்ட் ஜிஎஸ்டி டாக்ஸஸ் மூலமா தான் நமக்கு வந்து ஒரு மாநிலம் ஈட்டக்கூடிய உற்பத்தி அல்லனா வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வருவாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்னு புள்ளி சதவீதமா இருந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஒன்னு ஒன்பது அப்படின்ற சதவீதத்துல வந்து குறைஞ்சிருக்கு ஸோ எல்லாத்துலயும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கஹாலிக் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல ஸோ இந்த டேக்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ மற்ற எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு அப்படின்றது ஒரு அடி பின்தங்கி தான் இருக்கு ஸோ இதுல வந்து அடுத்து அவர் சொல்ல வர கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வரி இல்லா வருமானம் அப்படின்றது ஸோ வரி இல்லா வருமானம் வந்து எதனால வந்து நமக்கு எந்த சூழ்நிலையில அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து இந்த படங்களை வந்து சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு பாத்தீங்க அப்படின்னா அதோட சராசரி ஜிஎஸ்டிபி பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி சைஃபர் ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இது அடுத்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று டு பன்னெண்டு பதினஞ்சு டு பதினாறு பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எண்பத்தி ரெண்டாக வந்து குறைஞ்சிருக்கு இந்த வரி இல்லா வருமானம் அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்படின்னா சைஃபர் புள்ளி எழுபத்தி சதவீதமாக குறைஞ்சிருக்கு சம்மன் நமக்கு இந்த படத்துலேயே வந்து நமக்கு டீட்டெயில்டாக தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து வீழ்ச்சி அடைந்த காலகட்டத்தில் கூட வந்து இந்த வரியில வருமானம்ன்றதுல வந்து நம்ம அதிகபட்ச ஈட்டத்துல தான் இருந்திருக்கோம் ஆனா வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சிட்டே வந்திருக்கு ஸோ இதுல வந்து அதிகபட்ச காரணமா அவங்க சொல்றது முன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ கொரோனா பழனிவேல் ராஜன் அவர்களோட அறிவி அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கொரோனா அடிப்படையில் வந்து இந்த வீழ்ச்சிகள்லாம் நடந்திருந்தாலும் தரமான அதே மாதிரி சிறப்பான வழிநடத்துகள் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த லெவலுக்கு நம்ம கர்நாடகா மகாராஷ்டிரத்தை போன்ற நம்ம பொருளாதார அளவில் அதிகமாக இருக்கிற தமிழ்நாடு வந்து இவ்வளவு வீழ்ச்சியில வந்து சந்திச்சிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆஃப் தி சென்ட்ரல் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து கொடுக்குற அந்த வரி விகிதத்தை வந்து பங்கு வரிகளாக வந்து பிரிக்கக்கூடிய சதவீதம் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுல எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிக்ளைன் பண்றது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டாவது வருடம் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு சைவ் சதவீதமா இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒண்ணு புள்ளி இருபத்தி சதவீதமாக நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு இது பண்ணிருக்கலாம் இது வந்து நம்ம வரி பங்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மத்த மாநிலத்தோட ஒப்பிட்டுறப்ப தமிழ்நாடோட சதவீதம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒன்னு புள்ளி இரண்டு சதவீதமாக அந்த வரி பங்கு அப்படின்றது மெயினா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ப் ப்ரொடக்ஷன் இன் தி காப்ரேட் இன்டெக்ஸ் இன்கம் டாக்ஸ் ரேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த பட்ஜெட் தாக்குதல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தாக்கல்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சோ அடுத்ததுல அவர் சொல்ல எய்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றது என்னன்னா மாநிலம் பகிரும் வரி வரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாநிலம் வந்து அதுக்குண்டான ஒரு ஒரு பொருளோ இருக்கு இல்ல ஒரு பொருளாதார அடிப்படையில அவங்க மாநிலங்களுக்கு இடையில வந்து பகிரக்கூடிய வரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செசசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பெட்ரோலோ டீசலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழாவதுல பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கிடையே பகிரக்கூடிய வரின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா தான் அதே மாதிரி மொத்தமா அவங்க டேக்ஸ் வரியா வசூலிக்க கூடியிரு ஒன்பது புள்ளி நாலு எட்டு சதவீதமா இருந்திருக்கு ஸோ ரெண்டு சேர்த்துதான் பாத்தீங்கன்னா மொத்தமா இருபத்தோரு புள்ளி நாற்பத்தி எட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீசலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பதினொன்னு புள்ளி மூணு மூணு அப்படின்னு இருந்ததை வந்து அதோட சார்ஜஸ் அதாவது மாநிலங்கள் பகிரும் வரி அப்படின்னு பாக்குறது வந்து அதே மாதிரி மொத்தம் கூட்டினா பதினேழு இருபத்தி ஆகட்டும் இந்த பெட்ரோல் டீசலோட அந்த மாநிலங்கள் பகிரும் வரி அப்படின்றது பாத்தீங்கன்னா முப்பத்தோரு புள்ளி ஐம்பது சதவீதம் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா வரி அப்படின்னு வசூலிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு புள்ளி நாற்பது அதே மாதிரிதான் டீசலும் சோ முப்பது ரூபா அப்படின்ற மாதிரி வரி அப்படின்றது ஒண்ணு புள்ளி மொத்தம் முப்பத்தி புள்ளி எண்பது இது வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அப்ப வந்து வரி அதிகமாக நமக்கு வந்து மானி மானியம் அப்படின்றது வந்து குறைவாக ஈட்டக்கூடிய அந்த தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி வரி குறைய குறைய அப்படின்னு பாத்தீங்கன்னாதான் நம்மளோட மானியம் வந்து அதிகமாகும் ஆனா இங்க வரி அப்படின்றது நமக்கு ரொம்பவே வந்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அதனால வரக்கூடிய மானியம் அப்படின்றது வந்து மிக குறைவான நிலையில தான் நம்மளுக்கு உண்டான அந்த உற்பத்தி வரி வந்து சரியான அளவுல கிடைக்கிறது இல்லை ஸோ வரி அப்படின்றதே வந்து மக்கள் இடத்துல கரெக்டான இடத்துல வந்து நமக்கு கிடைக்கிறதும் கிடையாது அது கரெக்டான வழியில போய் சேர்றதும் கிடையாது அது மாதிரி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படின்றதுனால அந்த ஜிஎஸ்டி அப்படின்றதுனால வந்து நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து நமக்கு நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய தொகை தர வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபதாயிரம் கோடி அப்படின்றத வந்து நம்ம மாநிலத்துக்கு தர வேண்டிய கடனாக வந்து நிலுவை தொகையில உள்ளது இப்ப இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டு அந்த ஆண்டின் அடிப்படையில் ரெவென்யூ எக்ஸ்பென்டிச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரேட் ஆஃப் க்ரோத் இந்த ரெவன்யூ எக்ஸ்பென்டிச்சர் அப்படின்றது வந்து பன்னெண்டு புள்ளி எழுபத்தோரு சதவீதம் இருக்கு இது வந்து ஹை நம்ம ரெவென்யூ ரிசல் எவ்வளவு வருவாய் நம்ம ஈட்டுறோமோ அந்த ஈட்டுறதை தாண்டி நம்மளோட அந்த செலவு விகிதம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்றத வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அது பன்னெண்டு ஒன்போது புள்ளி ஒன்பத்தி ரெண்டு சதவீதம் வரக்கூடிய இடத்துல நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ஏழு ஒன்று சதவீதமாக இருக்கு ஸோ இதோட சப்சிடீஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்சிடிஸ் அதோட வந்து ஜிஎஸ்டிபி வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று சைஃபர் சதவீதம் அதே மாதிரி ஃபுட் சப்சிடி அண்ட் டிரான்ஸ்போர்ட் சப்சிடியோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஒம்பது அதே மாதிரி ஜீரோ புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் வந்து ஈட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு வருடத்திற்கும் அடிப்படையில் அதோட எக்ஸ்பெண்டிச்சர் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த அறிக்கையில் வந்து வெளியிட்டு ஸோ நம்மளோட வரி அப்படின்றத வந்து வட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ வட்டி அதிகரிப்பு அப்படின்றத வந்து ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து நம்ம வந்து கரெக்டான தருணத்துல வந்து நம்ம வாங்கின தொகையை வந்து நம்ம திருப்பி கொடுக்காத பட்சத்துல வந்து வரி அப்படின்றத வந்து தான் செய்யும் அதாவது வட்டிங்கிறது வந்து தான் செய்யும் அந்த வட்டி அதிகரிச்சனால இப்ப தற்போது இருக்கிற நிலைமைன்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்து ஒரு பர்சன் ஒரு பெர் கேபிட்டா அப்படின்ற வருமானத்துல வந்து அவங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறு எழுநூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம செலுத்த வேண்டிய வட்டி தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு லட்சம் எழுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி அது ஒரு நாளைக்கு நம்ம கடனா அதாவது வட்டியா செலுத்த வேண்டிய தொகைன்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் எப்படி வந்து வருவாயிட்டு இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வளர்ச்சியை பொருட்டு வந்து நமக்கு சொல்லிருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருடம் வந்து ஆவரேஜாக குறைந்த அந்த சதவீதம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக வந்து குறைஞ்சிருக்காங்க நார்மலா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் சோ இததான் வந்து இந்த படத்துல அடிப்படையில சொல்லியிருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழாவது வருடம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா அவங்க எடுத்துக்கிட்ட அந்த வருவாய் ஈட்டக்கூடிய சதவீதம்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ஏழு ஆனால் இங்கு நம்ம குறிப்பிடக்கூடிய அந்த வரின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி எண்பத்தி எட்டு ஸோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டாயிரத்தி அந்த வருவாய் சதவீத மதிப்பையும் வந்து குறிப்பிட்டு இந்த அறிக்கையில வந்து வெளியிட்டு இருக்காங்க லோக்கல் பாடி டெவல்யூஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம காப்பரேஷன் லெவல்ல இருந்தாலும் நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ் அதாவது உள்ளாட்சி தலைமையில் இருக்கிற கூடிய சில அந்த வருவாய்களையும் சம்மந்தப்பட்டு தான் வந்து நம்ம பொருளாதாரம் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தல் உரிய நேரத்தில் வந்து நடக்கலை அப்படின்றத அந்த நடத்தாதனாலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோழி வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக் எவ்வளோ வந்து கடன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உள்ளாட்சியில இருந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் நிலுவையில் உள்ள சதவீதம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர் போர்டிங்ஸ் அந்த வாட்டர் சார்ஜஸ் எவ்வளவு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிலுவைத் தொகையில உள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உள்ளாட்சி முனிசிபாலிட்டி அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து மொத்தம் இருக்கிற சதவீதம் மொத்தமாவே வந்து உற்பத்தியை வந்து இப்போ பாதிக்கப்பட்டது அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான தொழிலான மின்துறையிலையும் அதே மாதிரி வந்து போக்குவரத்து துறையிலையும் தான் ஸோ இது வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது மின் மின்துறையில் இவ்வளோ நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இருக்குது அதே மாதிரி வாட்டர் சார்ஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே தான் வந்து நாட் பீங் பேயிங் ஃபார் தி எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அவைல்டு ஃப்ரம் தி டான்ஜின் கோ அண்ட் வாட்டர் போர்டு ஓகேங்களா மொத்தம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குதுன்னு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி முப்பது கோடி ரூபாய் வந்து வருமானம் வந்து வர வேண்டியது இருக்கு நம்ம மின்சாரத்துறையில இருந்தோம்னா போக்குவரத்து துறையில இருந்தோம் இது மெயினா வந்து இவ்வளவு தொகை நிலுவையில் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது என்னன்னா இர்ரெஸ்பான்சிபிள் ஆஃப் திஸ் லோக்கல் பாடிஸ் அப்படின்றத வந்து டீடைலாக வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆரம்பத்துலேயும் சரியான அதே மாதிரி நிரந்தரமான நிலையான ஒரு ஆஹ் இதை வந்து கடைபிடிச்சிருந்தோம் அப்படின்னா எல்லா தருணத்திலையும் வந்து நம்ம சிறப்பா செயல்பட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அறிக்கையில வந்து தெளிவிட்டு இருக்காரு ஏன்னா எவ்வளவு கஷ்ட காலத்துலயும் நம்மளை விட கஷ்டமா இருக்கிற அந்த மாநிலங்கள்லாம் வந்து ஆஹ் மேல் நோக்கி வந்த போதிலும் நம்ம இவ்வளவு கீழே வந்து அடிமட்டத்துக்கு கீழே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த கரெக்டான அந்த நிலையான அந்த நடைமுறை இல்லாமை அப்படின்றதுதான் வந்து அவர் இந்த அறிக்கையில வந்து முக்கியமா வந்து குறிப்பிட்டது அதே மாதிரி இந்த வந்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் லோன்ஸ் வந்து எவ்வளவு வந்து நிலுவையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ரொம்ப அதிகமான பண பணப்பிரச்சனைகள் அதாவது நிலுவைத் தொகை வந்து அதிக நிலையில உள்ளது அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுல மூணு துறையின் அடிப்படையில தான் ஒன்று வந்து மின்சாரத்துறை இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா நீர்வளத்துறை இன்னொன்னு வந்து போக்குவரத்து துறை இந்த மூணு துறைகளும் சேர்ந்து நிலுவைத் தொகையில உள்ள பணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு கோடில இருந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க விஷயங்கள் வந்து இருக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து டிராபேக் ஆயிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் சோ அவர் வந்து முக்கியமா அவர் அறிக்கையில சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து வருடத்திற்கு வரைக்கும் கூட வந்து ஒரு காமன் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு மேல இருக்கிற அந்த ஐந்து வருடங்கள் அதாவது கடையில் கடந்த ஐந்து வருடங்கள்ல தான் பாத்தீங்கன்னா இந்த நிதி நிலைமை வந்து இவ்வளவு ஆஹ் கீழே இருக்கு இருக்குன்ற மாதிரி வந்து அவரோட அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் எஸ்சி எஸ்சி சொல்ற வந்து போக்குவரத்து துறை இந்த போக்குவரத்து துறையில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முன்னூத்தி எண்பத்தோரு சதவீதம் வந்து கடன் வந்து அதிகம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆஹ் பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி ஒரு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதமா இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வந்து அஹ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுனால அப்படின்றதே வந்து அவரோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு இந்த மெயினா வந்து இது எதனால அஹ் அதிகம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த டீசல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால அதே மாதிரி வந்து பென்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் நம்ம பென்ஷன் ஸ்கீம்ல வந்து ப்ரொவைட் பண்ற அந்த தொகையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்க காரணமாக அதே மாதிரி வந்து அதிகபட்சமான ஊழியர்கள் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம்தான் வந்து இது வந்து நிலுவைத் தொகை வந்து அதிகமானதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை மின்சாரத்துறை சொன்ன மாதிரி எத்தனை சதவீதம் வந்து அதிகப்படிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே இவ்வளவா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு எத்தனை வருடத்திற்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்காக நம்ம நிலுவைத் தொகையில் நம்ம செலுத்த வேண்டிய அந்த கடன் தொகை அப்படின்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு கடன்ல வந்து அந்த துறை இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி நாற்பது புள்ளி நூ ஒன்று ரெண்டு அப்படின்ற கோடியில இருந்தது இப்ப தற்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து எவ்வளவு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி பத்தொம்பது புள்ளி ஒன்பது நாலு கோடிக்கு வரைக்கும் வந்து அந்த தொகை வந்து அதிகமடைஞ்சிருக்கு இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா வந்து நம்ம சப்ளை பண்ற காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் ஒன்பது அப்படின்றது பட் இங்க நம்ம ஆவரேஜ் ஃபிக்ஸா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து எப்படி பிக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆறு புள்ளி எழுபது சதவீதம் வந்து குறைச்சிருக்கனால அதே மாதிரி மிக் முக்கியமா இந்த லாசஸ் வந்து ரொம்ப அதிகம் அடைஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீம்ல இருக்கிறனாலதான் அதில் தொகை பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு புள்ளி ஏழு ஆறு கோடி அதில் வந்து இருக்கிறதுக்கு மெயினான காரணம்ன்றது இந்த மின்சார துறையில ஸோ அடுத்து நம்ம முக்கியமான சொல்ற துறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர்வளத்துறை ஸோ நீர்வளத்துறையில வந்து எத்தனை சதவீதமாக வந்து நமக்கு அதிகப்படிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த லாசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு கோடி மட்டும்தான் வந்து அந்த துறையில இருந்த

இப்ப எப்படியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு புள்ளி ஒன்பது புள்ளி எட்டு எட்டு கோடியா வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் காஸ்ட் எடுத்துக்கணும்னா ஒரு முப்பத்தாறு புள்ளி ஐம்பத்தி எட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இது எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்துக்கு முப்பத்தெட்டு சதவீத லெவலுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுன்ற மாதிரி சொல்லிருக்கான் சோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல ஆவரேஜாக நடந்தது ஆன்வல் டிஃப்ரெண்ட் அதே மாதிரி எவ்வளோ அவுட் ஸ்டாண்டிங் லிபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் வந்து இந்த ஷார்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி டிக்ளேர் பண்ணாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து அந்த மூணாவது அறிக்கையில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் இதோட குரோத் வந்து இருக்கு ஆன்வலாக இருக்கிற குரோத் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட அந்த சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதமா இருந்ததுல தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஒண்ணு ஐந்து சதவீதமா வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தி காட்டுறது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே நம்ம இந்தியா எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதே அளவுக்கு நம்ம தமிழ்நாடையும் வந்து வளர்ச்சி நோக்கில தான் கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல பாத்தீங்கன்னா இந்த சதவீதம் வந்து ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு அதே மாதிரி இந்தியாவோட சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி நாலு ஒன்று சதவீதமாவோட அதோட வளர்ச்சி இருக்கு முக்கியமா இதோட அந்த டிஸ்பிரேஷன் இதோட அந்த குவாண்டிட்டி இதெல்லாம் வந்து குறைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த கோவிட் நைன்டீன் அதாவது கொரோனா அப்படின்ற அந்த காலகட்ட சூழ்நிலைகள்ல தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்டரல் கோ செக்டரல் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நடக்க வேண்டியது தொழில்கள்ல மட்டும் வந்து பார்க்க வேண்டியது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர்ல வந்து மென்ஷன் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேளாண் துறையோட வளர்ச்சி அதே மாதிரி இந்த நீல நிறத்துல வந்து மையப்படுத்தி காட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தொழில்துறை வறட்சி அதே மாதிரி இந்த ஆரஞ்ச் கலர்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச அந்த ஒரு சர்வீசஸ்க்கான வளர்ச்சிகளுக்கு உண்டான விஷயங்களை வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க ஸோ இதோட சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல பாத்தீங்கன்னா நாலு புள்ளி சைஃபர் ஏழு சதவீதமா இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி எட்டு ஆறு சதவீதமா வந்து நமக்கு வந்து அஹ் மேம்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி சர்வீசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஆஹ் சைஃபர் இருபது மூணு அப்படின்ற சதவீதத்துல வந்து நமக்கு அதிகப்படுத்தி காட்டியிருக்காங்க அடுத்து தலா தலா வருமானம் அப்படின்னு குறிப்பிட வேண்டியது ஸோ இதுவுமே வந்து இந்த மூன்று கால அடிப்படையில் வந்து நமக்கு வந்து குறிப்பிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி ப ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வந்து நம்ம தமிழ்நாடு சதவீதம் ஒரு தலா வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்போது புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் இருந்திருக்கு அதோட வளர்ச்சி சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு வருடத்திற்கு வந்து குறைந்த நிலைமையில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதாம் வருடம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு சதவீதம் இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினோராது வருடத்தை ஒப்பிட்டு பாக்குறப்ப குறைவான நிலையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் பீரியட் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ரேங்க்டு ஃபோர்த் ஓவரால் அமௌண்ட் தி லா ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாலாவது அஹ் ரேங்க்ல இருந்திருக்கு தழா வருமானம் அந்த வருவாய் அடிப்படையில சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் தி ஃபிஃப்த் பொசிஷன் நாலாவது இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்திற்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு கன்க்ளூஷனாக வந்து அவங்க எந்த அறிக்கையில் வந்து சொல்ல வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் அதே மாதிரி வந்து குரூசியல் ரிஃபார்ம்ஸ் ஆக்டிவிட்டிஸ்னால வந்து நமக்கு வந்து தடைபட்டுருக்க காரணம் இருக்கு இவ்வளவு இவ்வளவு காலகட்டங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அடிப்படையில் தான் வந்து நம்மளோட அந்த வருவாய் வந்து பொருளாதார அடிப்படையில நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த வெள்ளிக்கிழமை தாக்கல் பண்ற அந்த பட்ஜெட் வந்து இருக்கும் ஏன்னா வந்து நம்மளோட நிதி நிலைமை தான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டு ஸோ சோ இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது வந்து நம்ம திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு முக்கியமான வந்து அறிக்கை அதாவது எங்களோட அந்த ஆட்சி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையான ஆட்சி அப்படின்றத தான் ஒரு முதல் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த பட்ஜெட் ஃபுல்லாமே இருக்கும் அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அவர் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஆனால் அவர் கொடுத்த அறிக்கையில வந்து நம்ம எத்தனாவது கிரேட்ல இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி ஓவரால் இந்தியாவில் இருக்கிற அந்த செக்டர்ஸ்ல எல்லாமே சொல்லியிருக்காங்க இது வந்து பவர் செக்டர்ஸ்ல இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் லெவலில் ப்ராப்பர்ட்டி ரெவென்யூல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து அதோட சதவீதம் என்ன அப்படின்றதையும் வந்து இந்த அறிக்கையில் வந்து அறிவிச்சிருக்காங்க தெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு காலையில் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை ஸோ இந்த வெள்ளை அறிக்கையில வந்து தற்போதைய பொருளாதார நிலை அதே மாதிரி கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் இருந்த பொருளாதார நிலையை தான் வந்து இந்த அறிக்கையில வந்து தெளிவா நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் அதாவது பழனிவேல்ராஜன் பழனிவேல் ராஜன் வந்து அவர் அறிக்கையில வந்து வெளியிட்டு இருக்காரு ஸோ இதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை வந்து அவர் தாக்கல் பண்ற அந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவர் வெளியிட்ருக்காரு